சாப்பிடுகிறோம், வாந்தி வருகிறது. வாந்தி வந்தால் என்ன, வாந்தி என்றால் என்ன? சில பேருக்கு வாந்தி வரும், சில பேருக்கு வயிற்றாலும் போகும், பேதியும் ஆகும். அந்த வாந்தி பேதி என்பது என்ன? வாந்தி பேதி என்பது உடலுடைய நிராகரிப்பு. வாந்தி பேதி என்பது உடலுடைய நிராகரிப்பு. அடே மனிதா, நீ அதிகமாக சாப்பிட்டு விட்டாய், அல்லது கெட்டுப்போனது சாப்பிட்டு விட்டாய், பசி இல்லாமலே சாப்பிட்டு விட்டாய், என்னுடைய செரிமானத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் அந்த நிலைமையும் தாண்டி, அந்த எல்லையை தாண்டி விழுங்கி தொலைத்து விட்டாய், அதனை என்னால் செரிக்க முடியவில்லை, அதனால் கொஞ்சம் பொருளை வெளியிலே வாந்தியாக வெளியே தள்ளி உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வயிறு இயற்கையாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்று பொருள். அதுதான் வாந்தி. அதே போலத்தான் பேதியானாலும் கூட, அடே மனிதா, நீ அதிகப்படியாக சாப்பிட்டு விட்டாய், செரிமானத்திற்கு மேலாக சாப்பிட்டு விட்டாய். ஒரு செரிமானத்திற்கு மேலாக என்று சொல்வதை விட தேவைப்படாத அதிகப்படியாக இருக்கிறதே என்பதற்காக வாயை கட்ட முடியாமல் வாயை கட்டி நோயை கட்டு என்று சொன்னார்கள். அது விடுத்து வாய் கட்ட முடியாமல் சாப்பிட்டு விட்டாய், வயிறு செரித்து பார்க்கிறது முடியவில்லை, சிறுகுடலுக்கு தழுகிறது, அதுவும் செரிக்க முடியவில்லை. வெளியே கழிச்சல் மூலமாக, எப்படி பெயரை பாருங்கள், கழிச்சல். கழிச்சல் என்றால் கழித்து வெளியே தள்ளுவது, உடலுக்கு தேவையில்லை கழித்து வெளியே தள்ளிவிடு என்பதாக பொருள். அந்த கழிச்சல் மூலமாக வெளியே தள்ளி வாந்தி பேதி மூலமாக நம்மளுடைய உடலை, நம் உடல் நம்மை காப்பாற்றுகிறது, இந்த மனிதனுடைய உயிரை காப்பாற்றுகிறது என்று பொருள். ஆக வாந்தி வந்தால் வரவேற்பு கொடு, பேதி கண்டால் பீதி அடையாது. வாந்தி வந்தால் வரவேற்பு கொடு, நம்ம எது தவறு செய்து விட்டோம் அது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து கொள். பேதி கண்டால் பீதி அடையாது, கழிக்க வேண்டியதை இயற்கை கழித்து விடுகிறது. இதற்கு போய் வாந்தியை நிறுத்துவதற்கும் வயிற்றால் போகுவதை பேதியாவதை நிறுத்துவதற்கும் மருந்து மாத்திரை சாப்பிடாது என்பதாக பொருள். அதைத்தானே நாம் தவறாமல் செய்து கொண்டு இருக்கிறோம். குழந்தை வாந்தி எடுக்கிறது, குழந்தை வயிற்றால் போகிறது என்பதற்காக அதுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அதை வயிற்றாலையும் வாயாலையும் வெளியே தள்ளக்கூடிய அந்த பாய்சனஸ் நிலைமையை, அந்த நச்சு பொருளை உள்ளேயே அடக்கி வைத்து நோயாளியாக ஆக்குவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோமோ ஒழிய இயற்கை அப்படி அல்ல. ஆகவே வாந்தி பேதி கண்டால் வரவேற்பு கொடு. சாப்பிடுகிறோம், செரிமானிக்கிறது. அதிகப்படியாக சாப்பிட்டு விட்டால் சில பேர் சொல்வார்கள், எனக்கு வாய் உடம்புங்க, அதிகமாக எனக்கு வாய் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க என்பதாக சொல்வார்கள். அதிகமாக வாய் பிரிகிறது என்றால் என்ன அர்த்தம்? நம் உடலிலே குடலுக்குள்ளாக நாம் தின்ற பொருள் முழுக்க, உணவுப் பொருள் முழுக்க நொதித்து வாயுவை உற்பத்தி செய்கிறது என்பது பொருள். ஆக நொதிக்கும் அளவிற்கு நாம் சாப்பிடுவதே நம்மளுடைய தவறு தானே. ஆக பசித்து சாப்பிடு, போதுமான அளவுக்கு சாப்பிடு. பசியோடு அமர்ந்து பசியோடு எழு, பசியோடு அமர்ந்து பசியோடு எழு. பசியோடு அமர்ந்து என்றால் பசிச்ச பிறகு சாப்பிடு. கொஞ்சம் சாப்பாடு வேணுங்கிற நிலைமை வரும்பொழுதே, கொஞ்சம் இருக்கும்பொழுதே, இடம் இருக்கும்போதே சாப்பாட்டை நிறுத்திக்கொள் என்பது பொருள். நாம் எப்படி செய்கிறோம், சாம்பார் அதற்கு தக்க, அதுக்கு புளிக்குழம்பு, ரசம், மோர், இதெல்லாம் முடித்து அடைத்து அது ஏப்பம் வந்த பிறகும் நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏப்பம் வருகிறது என்றால் என்ன பொருள்? அடே மனிதா, நீ சாப்பிட்ட சாப்பாடு போதும், செய்கிறதுக்கு குடலுக்குள்ளே கொஞ்சம் இடம் வேணும், வெற்றிடம் வேணும். அந்த வெற்றிடத்தையும் நிரப்புகிற அளவுக்கு உன்னுடைய சாப்பாட்டு முறை இருக்குது. அந்த வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம் என்றால் அந்த காற்று இருக்கக்கூடிய அதையும் வெளியே தள்ளி உன்னுடைய நீ சாப்பிட்ட சாப்பாட்டை எடுத்துக்கொள்கிறேன், அதோடு நிறுத்திக்கொள் என்று நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது என்று பொருள். மனிதன் நிறுத்துவதில்லை. அதன் பிறகு தான் ரசம் ஊருக்கே போகிறான், அதன் பிறகு தான் சாப்பிட்டு திரிக்கிறான். அப்புறம் கேஸாக வராமல், வாந்தியாக வராமல் என்ன செய்யும்? அந்த வயிற்றிலே உற்பத்தியாகக்கூடிய அந்த வாயுவானது வயிறு முழுக்க சுற்றி வந்து அபானவாயு, மற்ற வாயு, இதெல்லாம் சித்த மருத்துவத்தில் நிறையா சொல்லுவோம், வாயுவாக பிரிந்து கொண்டே இருக்கும். அது மலச்சி, அடுத்த நாள் மலத்தை பார்த்தேன், ஒரு அசிடிட்டி நிலைமை, ஒரு அமில நிலை. அமில நிலை என்றால் புளிச்சு போச்சு,
வயிற்றுக்குள்ளே தன் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு புளிப்பு ஏற்பட்டு விட்டது, புளிச்சு போச்சு, அதை இனிமேல் சாப்பிடாத நிறுத்திக்கன்னு உடம்புக்கு எச்சரிக்கை கொடுத்து வாய்க்கு புளிப்பு சுவையை முதல்ல பசியின்மையை கொடுக்கறது குடல், பசியின்மையை கொடுக்கறது, பிறகு புளிப்பு சுவையை கொடுத்து பார்க்கறது, அப்படியும் சாப்பிடுவதை நிறுத்தவில்லை என்றால் பிறகு கசப்பு சுவையை கொடுத்து பார்க்கறது, வயிற்று வலியையும் உண்டாக்கி பார்க்கறது, இதற்கு மேலும் சாப்பிடாதே என்பதாக சொல்லுகிறது. அதை நான் அந்த மொழியை நான் புரிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் டீ காப்பி மற்றதெல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய குடலை கெடுத்து நாம் நோயாளியாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். இதுதாங்க நோய்க்கு அடிப்படை. நோய்க்கு அடிப்படையே இவ்வளவு தான். ஆக நாம் நம்மளுடைய நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் வாயை கட்டி நோயை கட்டு என்பதாக புரிந்து கொள்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.